தாயும் எம் தந்தையும் ஆனவரே மற்ற எல்லாம் எனக்கு நீரே வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்தனாருயிரே இயேசுவே எந்தனாருயிரே எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவே எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை போற்றிடுவே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து 36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்றும் அவரை விசுவாசிக்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற விடுதலையை குறித்து இங்கே பேசுகின்றார் அவரை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவரை பின்பற்றி வாழ்கின்றவர்களை பல்வேறு விதமான கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கின்றார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவர்கள் எந்த காரியத்திலும் அடிமைகள் அல்ல அவர்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் என்னென்ன விதத்தில் எல்லாம் ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுக்கின்றார் என்று இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவர்களுக்கு முதலாவதாக கிடைப்பது பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை யோவான் 3:18 ஆண்டவர் சொல்கிறார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் பாவம் செய்த அனைவருக்கும் அந்த பாவத்தின் விளைவான தண்டனை உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவர்களுக்கு அந்த தண்டனையிலிருந்து விடுதலை அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் இதுதான் அவர் கொடுக்கின்ற முதலாவது விடுதலை இரண்டாவது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பாவம் செய்ய வேண்டிய கட்டாயத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு நம்மை விடுவிக்கின்றார் அவர் மேல் விசுவாசம் வருவதற்கு முன்னால் நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கின்றோம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கின்றார் இந்த விடுதலையை குறித்து ரோமர் 6:2 பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் இயேசுவை விசுவாசிக்கின்ற நாம் அனைவரும் பாவத்துக்கு மரித்தவர்கள் இயேசுவை விசுவாசிக்கின்ற நாம் பாவத்துக்கு மரித்தவர்கள் பாவத்துக்கு மரித்தவன் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன் அதே அதிகாரம் 18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள் ஆக இயேசுவை விசுவாசிக்கின்ற நமக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றது பாவம் செய்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம் நமக்கு கிடையாது ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகும் பாவம் செய்கின்ற சூழ்நிலை நமக்கு வரும் பாவத்தின் இச்சை நமக்குள்ளே இருக்கும் ஆனால் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்ய வேண்டும் என்கின்ற இச்சை நமக்கு வரும் பொழுது இந்த பாவத்திற்கு நாம் இப்பொழுது அடிமை அல்ல என்பதை உணர வேண்டும் இந்த பாவ இச்சைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு என் மேல் அதிகாரம் இல்லை என்னால் பாவம் செய்யாமல் வாழ முடியும் ஏனென்றால் நான் பாவத்துக்கு அடிமை அல்ல நான் நீதிக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது பாவம் செய்யாமல் பாவத்தை ஜெயித்து நம்மால் வாழ முடியும் ஆக இயேசுவை விசுவாசிக்கின்ற நமக்கு கிடைக்கின்ற இரண்டாவது விடுதலை பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை மூன்றாவது விடுதலை ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகும் சில சமயங்களில் நான் பாவம் செய்து விடுகின்றேனே இந்த காரணத்தினால் பெற்றிருக்கின்ற ரட்சிப்பை நான் இழந்து விடுவேனோ என்னை ஆண்டவர் திருப்பி அனுப்பிவிடுவாரோ என்கின்ற பயம் நமக்கு தேவையில்லை அந்த பயத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றார் ரோமர் 8:15 வாசிக்கிறேன் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் இந்த மாம்சத்தில் நாம் உயிரோடு இருக்கும் வரை பாவம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது சில சமயங்களிலே நாம் விழுந்து போகிறோம் அப்படி நடக்கும் பொழுது நான் செய்த இந்த பாவத்தின் காரணமாக தேவனுக்கு முன்னால் நீதிமானாக்கப்பட்ட நான் அந்த அந்தஸ்தை இழந்து விடுவேனோ பெற்றிருக்கிற ரட்சிப்பு என்னை விட்டு பறிபோய் விடுமோ என்கின்ற பயம் நமக்கு வர வேண்டிய அவசியமில்லை நாம் அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம் அந்த ஆவி நீ பாவம் செய்தால் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்று பயமுறுத்துகின்ற அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி இப்படிப்பட்ட விடுதலைகளை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் பெற்றிருக்கின்ற ரட்சிப்பை இழந்து விடுவேனோ என்கின்ற தேவையில்லாத பயத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கின்ற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக